உள்ளே இழுக்கணும், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாதான் அது மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணதே கிடையாது. இதே மாதிரி தான் லைஃப். லைஃப் ஆல்சோ வி ஹாவ் வி கேன் லீட் அவர் லைஃப் பியூட்டிஃபுல்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இஃப் வி வாண்ட் டு ரியலி டூ இட் வித்தவுட் கம்பீட்டிங் வித் எனி ஒன் எல்ஸ். நம்மளாக ஹாப்பியாக ப்ளேஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சூப்பராக அந்த கேட்டபுல்லரை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி எப்படினாலும் நான் நவட்டிடுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு போனோம்னா லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மெசேஜ் வந்து அதுதான், ஹவு டு லீட் யுவர் லைஃப், ஹவு டு மேனேஜ் பீப்புள் அரவுண்ட் யூ. ஏன்னா அதுதான் பிரச்சனை, நம்ம நல்லா போகணும் தான் நினப்போம், பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கும். எப்போ லைஃப் வந்து ரொம்ப நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணும், என்ன டைமில், நம்மளே ஒரு சோர்வாக இருக்கிற டைமில் தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு மட்டும் சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டே இருக்குது, சோதனைக்கு மேலே சோதனை ஏன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, நீ எப்போ பார்த்தாலும் சோதனையை நினச்சே சோர்ந்து 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 உக்காந்துட்ருந்தேன்னா கண்டிப்பாக அது மேலும் 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 உனக்கு பிரச்சனை தான் வரும். துரோணாச்சாரியாவை யாராலையும் கில் பண்ண முடியல, ஏன்னா ஹி வாஸ் ஆச்சாரியா ஃபார் எவ்ரி திங் அந்த வார்க்கே. அப்போ எப்படி டீச்சர் குருவை இது பண்ண முடியும், என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவரை வந்து அசைக்கவே முடியல. கடைசியில் கிருஷ்ணர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவார், ஹில் டெல் நம்ம வந்து அவரோட வீக்னஸ் வந்து அவர் பையன்தான். ஸோ பையன் இறந்துட்டான்னு சொல்லுவோம், அப்போ கண்டிப்பாக அவர் தளர்ந்துருவார், நம்ம அந்த டைமில் அவரை வந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதை போய் யார் அவர்கிட்ட சொல்கிறது, யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன், கிருஷ்ணாலாம் போய் சொன்னால் வில் ஹி பிலீவ் நோ. ஸோ தே வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் யுதிஷ்டிராந்திரசே, நீ சொன்னால் மட்டும்தான் அவர் நம்புவார். ஸோ யூ ப்ளீஸ் கோ. ஸோ யுதிஷ்டிரா வில் சே, நான் போய் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஹீ வாண்ட் லைக். ஸோ ஃபைனலி ஹீ வில் சே, கிருஷ்ணா வில் கில் அ எலஃபெண்ட், அஸ்வத்தாமான்னு கில் பண்ணிட்டு, அண்ட் ஹீ வில் சே கிருஷ்ண அஸ்வத்தாமா கொல்லப்பட்டதுன்னு சொல். யுதிஷ்டிரா வில் சே ஓகே. போனோடனே ஹீ வில் சே அஸ்வத்தாமா கொல்லப்பட்ட சங்க ஊதிடுவார் கிருஷ்ணர், அவர் அந்த இடத்துலேருந்து நவட்டிடுவார். துரோணாச்சாரியாவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கேட்டு அப்படியே கீழே உட்காந்துருவார், என் பையனுக்காக தான் இவ்வளவும், என்னால் வந்து இதுக்கு மேலே வாட்ஸ் ஏ யூஸ் ஆஃப் மீ லிவிங், கிருஷ்ணா வில் டெல் அர்ஜுனா கில். ஸோ லைஃப் இஸ் த சேம், அட் யுவர் வீக்கஸ்ட் பாயிண்டில் நீ இருக்கிறப்ப தான் உனக்கு மேற்கொண்டு 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 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு கீப் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங். எப்படி ஸ்ட்ராங்காக வைக்கிறது, மொதல் ஓ உலகம்னா என்னன்னு மொதல் உனக்கு புரிஞ்சுக்கணும். ஓ உலகம்னா என்ன சொல்லு, ஓ உலகம் என்ன, வெரி ட்ரூ, கிவ் சூர்யா ஹேண்ட். Your inner world, உனக்குள்ளே இருக்கிற உன் இன்னர் வேர்ல்டு தான் உன் உலகம், உன் மனசு, யோர் மைண்ட், யோர் ஹார்ட். ஏன் அது உன் உலகம்னு சொல்கிறேன், ஏன்னா யாருமே உன் பெர்மிஷன் இல்லாமல் அதுக்குள்ளே வரவே முடியாது. நீ பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த உலகத்துக்குள்ளே யாரும் வர முடியும். அவுட் சைட் வேர்ல்டு இஸ் நாட் யோர் ஓன், யோர் வேர்ல்டு, யோர் வேர்ல்டு இஸ் இன்சைட். அப்போ அந்த வேர்ல்டை எவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சுக்கணும், எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக அதை வச்சுக்கணும், இஷ்டத்துக்கு யாரும் வந்துட்டு போகிற இடம் கிடையாது அது. ஆனால் அது உள்ளே வரலாமா, அங்கே உட்காரலாமா, இல்லை தூக்கி போடலாமான்றதுல இருந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நிறைய பேசுவாங்க, 1008 பேர் 1000 பேசுவாங்க, ஸ்கூல்லேருந்து பிள்ளை வருது சரியா பாசிட். So when your world has to be strong with your actions and words. School la undu pulla varudhu enna school adichitaanga or payan enna adichitaan appdinone nama first reaction enna va irukum poi sollaam solunga ah nee enna senja appra ah edhukku adichaan unnaya adha nee enna senja edhukku adichaan illa teacher ta poi sollu illa innuna usha enna solva
திருப்பி ஒரு அடி கொடுத்துருக்க வேண்டியதானே, இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிற்ப? A 8-year-old child said, in school my classmate hit me, but I didn't hit him back because I'm a kind boy. A 8-year-old child said this. அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் யூ வில் கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். வென் யுவர் சைல்டு ஹேஸ் டு பி ஸோ ஸ்ட்ராங் ஹேஸ் டு சே I don't have to go down to their level. Yena, I don't want to lower myself. Na vandi eppovume I want to keep myself in my energy powerful. Kind ah irukiradhu weakness ah strength ah? Very great strength adu. Ana nammalla enna nenapom? Avla dhaan on thalaiyila mola arachiruvaanga. Ishtathukku onni dappu 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 neenga tangattum thooki poduvaanga. உனக்குன்னு இனிமேல் ஒரு லைஃப்பை வாழ முடியாது, ஆளாளுக்கு வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பட் டு பி ஏபிள் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் சைலன்ஸ் இன் கைண்ட்னஸ் விதவுட் அலோவிங் எனிபடி டு ஹர்ட் யூ, அதுதான் ரியல் பவர், அதுதான் ஸ்ட்ரென்த். ஆனால் நம்ம யோசிக்கிறது எல்லாம் வேறு மாதிரி. கடைசியில் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் போது நான் கேட்டோன்னே, சரி என்ன மேம் செய்யறது, இப்போ தான் இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, சின்னதுலேருந்தே நான் வளர்ந்தது அப்படி, அப்பா அம்மா பார்த்தது அப்படி, அது என்னோடய பிளட்லே ஊறி இருக்கு அந்த கோபம், இதை திடீர்னு மாற்றுனா நான் எப்படி மாற்ற முடியும்? வில் ஹாவ் மெனி எக்ஸ்கியூசஸ் ஃபார் ஹேவிங் ரியாக்டட் இன் அ ஹாரபிள் வே. நத்திங் கான் பி சேஞ்ச்ட், யூ கேன் சேஞ்ச் இட், எவ்ரி திங் கேன் பி சேஞ்ச்ட். உன் ஹேபிட் கேன் பி சேஞ்ச்ட். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க பழகணும். அந்த நார்மலாக நினைக்கிறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கணும். பேபி பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த மதர்கிட்ட உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா வந்து நல்ல அம்மா என்ன சொல்லும், எந்த பிள்ளைனாலும் சரி ஹெல்த்தியாக கை காலோட ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மென்டல் ஹெல்த், அந்த பேபியோட மென்டல் ஹெல்த் ரைட் ஃப்ரம் த மதர்ஸ் வூம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வென் ஹர் ஹஸ்பண்ட் குரு டோல் மீ, ஐ வாண்ட் த சைல்டு டு பி எக்ஸ்போஸ் டு த லவ்லி எனர்ஜி ஹியர், பிகாஸ் ரைட் ஃப்ரம் தேர் த பேபி வில் பி ஏபிள் டு லிசன். இக்யூன்னு இப்போ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதுதான் மெயினாக நம்மளுக்கு, பிகாஸ் அந்த இமோஷனல் இதே போயிடுச்சு, அந்த ஹெல்த்தே போயிடுச்சு. பீப்புள் ஆர் நாட் ஏபிள், சின்ன பிள்ளைங்களாம் டு கெட் அலாங் வித் அதர் சில்ட்ரன் முடியவே இல்லை. ஏன் அது அப்படி போகுது? ஏன் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க, இல்லை போ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க விச் இஸ் அன்ஹெல்த்தி, இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க? ஏன்? இஃப் யூ மேக் யுவர் ஹோம் அ பாரடைஸ், டெஃபினெட்லி the children will come running home. Your emotional quotient should be firm, clear, positive and happy, inspiring, encouraging, loving, compassionate. When you make that into your home, automatically the little ducklings will come. Red light signal irukku, vera endha caru illa adutha side la. யூ பார்க் யோர் கார் அண்ட் வெயிட் ஃபார் த சிக்னல் டு சேஞ்ச். பின்னாடி இருக்கவெல்லாம் சும்மாவாக இருப்பான், அதை எந்த காரும் இல்லை இல்லை போய்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு தே வில் கோ ஆன் ஹாங்கிங். பட் திஸ் மேன் ஸ்டுட் தேர் அண்ட் டிண்ட் கட் த ரெட் லைட். ஒன்ஸ் த க்ரீன் லைட் கேம் ஆன் ஹீ ஸ்டார்டட் மூவிங். வேமா ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி வந்து that lady was driving, she brings the glass down and she shouts at him, are you crazy, are you mad? பின்னாடி அப்படியே பார்க்குறான், ரெண்டு குட்டி பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கு ஸ்மைல் பண்ணி. அந்த பிள்ளைக்கு என்ன புரியும்? அப்போ வி ஷுட் கட் த ரெட் லைட். அதுதான் புரியும் பிள்ளைக்கு, பிகாஸ் யூ ஆர் சீயிங் த மதர் டூ திஸ். வி டோன்ட் வாண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள் லைக் தட். கண்டிப்பாக அப்படி செட் பண்ணவே கூடாது. அப்போ எவ்வளோ தான் எல்லாரும் நம்மளை மொத்த மொத்தம் மொத்தனாக வாங்கிட்டே இருக்க முடியுமா? மொத்துற வழி
அடுத்தவன் உனக்கு கொடுக்குற வழி வந்து அவன் கொடுக்குறதுல இல்லை. நீ எவ்வளோ தூரம் கீழே இறங்குற வீக்கில் தான் இருக்குது. அவன் ஹிட் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. நீ ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது உன்னை. அந்த ஸ்ட்ரென்த் இஸ் இன் சைலன்ஸ். நீ அவங்க கூட சேர்ந்து திருப்பி கத்திட்டு இருந்தேன்னா ஓ எனர்ஜியை நீ ட்ரெயின் பண்ணுற. யூ ஆர் லோரிங் யுவர் எனர்ஜி டு தேர் லெவல். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி, நம்ம லேடிஸ் தான் இது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். வீல் ட்ரெஸ் அப் நைஸ்லி அண்ட் கோ ஃபார் அ ஃபங்க்ஷன். அங்கே போனோடனே ஒரு யாராவது ஒரு ஒன்று வந்து சொல்லும், ஐயே என்ன ஒன்று இவ்வளோ வெயிட் வச்சுட்ட, இல்லை என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்ட, ஏன் இப்படி கண்ணோலாம் இப்படி ஒட்டி போச்சு, வயசான மாதிரி ஆயிட்ட, இப்போ கேட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், குண்டம்மா என்னை பார்த்து என்ன சொல்லுது, அது அதை கண்ணாடியில் பார்த்ததே கிடையாதா, என்னை பற்றி கமெண்ட் பண்ணுற, நான் என்ன கேட்டேன்னா நான் எப்படி இருக்கேன்னு சொல், எல்லோரும் முன்னாடியும் இப்படி எல்லோரும் கேட்குற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம மைண்டில் அத்தனை க்வெஸ்சன்ஸ் ஓடும். சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்ட மாட்டோம். பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட புலம்ப, அந்த இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட புலம்புறது, அப்புறம் அம்மாட்ட, தங்கச்சி, எல்லாத்துலேயும் என்னை இப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி சொல்லிட்டான்னு வாட் ஹேப்பன்ஸ், தட் சொன்ன ஆள் போய்கிட்டே இருக்கும். அது வாட்டில் நம்ம தான் வி வில் வீக்கன் ஆர் செல்ஸ். அதுக்கு ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ஓகே டு டெல், இட்ஸ் வெரி ராங் டு டெல், இட்ஸ் வெரி ராங் டு கமெண்ட் ஆன் சம் ஒன்ஸ் பர்சனல் அப்பியரன்ஸ். அவங்களுக்கு முடி கம்மியாக இருக்கா அவங்களுக்கு தெரியும், அவங்க குண்டாயிட்டாங்களா அவங்களுக்கு தெரியும், வெயிட் குறைஞ்சிட்டாங்களா அவங்களுக்கு தெரியும், கருத்து போயிட்டாங்களா அவங்களுக்கு தெரியும், அதை நீ சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ டோன்ட் எவர் மென்ஷன். பட் இஃப் யூ கம் அக்ராஸ் பீப்புள் லைக் தட், அதை அளவே பண்ணாதீங்க. ஏன் அதை மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும், இதெல்லாம் ஒரு சில்லி விஷயம். பட் வி விமன் கெட் அப்செட் வித் ஸ்டப் லைக் தட். ஐ டெல் யூ, ஆஸ் யூ க்ரோ ஓல்டர், இட் இஸ் நாட் ஹவ் யூ லுக் ஆர் ஹவு மச் ஆஃப் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி யூ ஓன், இட் இஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ பிகம். ஒன்லி தேட் மேட்டர்ஸ், ஒன்லி தேட் வில் மேட்டர். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நீங்கள் வந்து அதுக்கெலாம் ஒரு எனர்ஜி கொடுத்து அதை யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதுக்கெலாம் யூ டோன்ட் ஈவன் பாதர். Don't waste your time on such stuff like that. So in spite of all this, nama kooda irukkravanga testing ah irupanga neriya per, nama husband, nama pillinga, nama atta mama, nama kooda perandhadha irukalam. Appo neenga idellam idukkala enna ma'am solreenga, romba kashtama irukla ma'am, easy ah sollirlam ana kashtama irukke enna seiyradhu. See ellarkum andha kashtam, enakkum andha kashtam irundirukku. But there was one story which helped me change everything, see everything in a different way. That was another story. Adhu innor day solren. Ana innikku I want to share another story from that forest of enchantment, which will help you understand why certain things are happening in your life, why certain people are there in your life. Adha nalla oru maari konjam purinjittom appadina it will be easy to keep our inner paradise happy ah vechikalam yaarume trespass pannama. Story vandu in the forest of enchantments la Ravana is going to die, war mudinjirudhu, he is going to die, he is lying on Mandodariyoda lap la. He will send word Sitava na kadesiya paakanum appdin solittu. So Sita will come, paathone Mandodarita Ravana will be saying, I am very sorry, நான் வந்து உன் பேச்சை கேட்காம இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டாந்து இழுத்து போட்டேன். நம்ம ஹோல் கிங்டம்மே போயிடுச்சு, நம்ம பிள்ளைங்கள்லாம் போயிடுச்சு, அண்ட் நம்ம ஒரே பையன் மேக்னாத் சச் அ லவ்லி சன் வி ஹேட், அவனையும் இழந்துட்டோம். இப்போ நானும் உன்னை விட்டுட்டு போக போகிறேன், நான் உன்னை தனியாக இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறேனே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராவணா வில் சே. இமீடியட்லி மண்டோதரி வில் சே, எஸ் ரொம்ப கஷ்டந்தான், ஆனால் என்னை நீ தனியாக விட்டுட்டு போகல,
என் பொண்ணு ஒன்று இருக்குது, என் பொண்ணை தான் நீ விட்டுட்டு போகிற அப்படின்னோடனே ராவணா வில்சே, பொண்ணா யார் அப்படின்னோடனே மண்டோதரி வில் டர்ன் அண்ட் ஷோ சீதா அண்ட் ஷில்சே, இது நம்ம பொண்ணு அப்படின்னோடனே சீதா வில் கெட் ஆங்க்ரி அண்ட் ஷில்சே, கெட்டையவே கிடையாது அப்படின்னு சொல்வாள். அப்போ மண்டோதரி வில் டெல் ராவணா இந்த மாதிரி, வென் வி ஹேட் தே வுட் ஹவ் ஹேட் த டாட்டர், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கோம், அப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க தட் இந்த புள்ளனால தான் ராவணா வில் பி கில்ட். ஸோ வாட் ராவணா வில் டூ, ஹீ வில் சென்ட் த சைல்டு வித் அசுராஸ் அண்ட் சே யூ கில் த சைல்டு. கொடுத்துட்டு போனோடனே மண்டோதரி வில் கோ, இவர் ராவணாவுக்கு தெரியாமல் போய் டோன்ட் கில், எங்கேயாவது கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சைல்டு வில் பி டேக்கன் அண்ட் லெஃப்ட் இன் மித்திலா. ஆமாம், கிங் ஜனகா வில் சீ தட். அது அப்போ தான் ஏர்த்துலேருந்து அவர் எடுக்கிறாரு பேபியை. அழகான கிளாத்தில் அந்த பேபி வந்து நல்லா கவர் பண்ணி இருக்கும். அந்த கிளாத் என்ன எந்த கண்ட்ரியில் செஞ்சதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, ஏதோ ஒரு செலஸ்டியல் இது போல் அப்படின்னு நினச்சிட்டு தேல் பிரிங் அப் த சைல்டு. அப்போ மண்டோதரி வில் டெல் ராவணா, வென் யூ ப்ராட் சீதா, அவளை பார்த்தோன்னே ஐ நியூ திஸ் இஸ் ஆர் டாட்டர், உடனே ஐ சென்ட் த ஸ்பைஸ் டு கோ அண்ட் சி அந்த கிளாத்து, அந்த கிளாத்தில் தான் அவளை சுற்றி இருந்ததா என்னன்ட்டு. அப்போ ஷி வில் டெல் சீதா ஆல்சோ, அந்த கிளாத் வந்து லங்காவில் தான் செஞ்ச கிளாத். அப்போ சீதா வில் சே, உன்னோட ஸ்பைஸ் எல்லாம் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ராவணா வில் ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் ஹி வில் சே, என் பொண்ணாக இருக்காது, ஏன்னா நான் அவள் கையை அந்த காட்டில் பிடிச்சப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது என் பொண்ணுனா, அது வந்து கிடையாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் பிள்ளைய வந்து இப்படி ஃபோர்ஸாக இழுத்துட்டு வந்திருக்க மாட்டேன், சந்தோஷமாக ஆசையாக கூட்டிகிட்டு வந்திருப்பேன், வந்து ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் காட்டில் இல்லாமல் நம்ம கூட இருன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏதோ ஒரு விதத்தில் சீதாவும் நானும் எங்கேயோ கனெக்டட் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் டச் சீதாவோட பாதத்தை தொட்டுட்டு அப்படியே கண்ணை மூடுவார். மூடிட்டு ஹில்ஸு, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னோடனே சீதா கண்ணை மூடினோடனே அந்த விஷன் வரும். வைகுந்தில் விஷ்ணு வந்து படுத்திருக்காரு, சேஷ்நாக் மேலே படுத்திருக்காரு. அந்த சீன் அப்படியே அழகாக வருது. பக்கத்தில் வந்து லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. அப்புறம் அப்படியே சீதா பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்ருக்கப்ப கூர்ந்து பார்க்குறா, விஷ்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்க்குறப்ப தெரியுது அது ராமா. ராமா சீட்டட் அஸ் விஷ்ணு. ஆனால் இப்போ இருக்கிற ராமா மாதிரி அந்த கஷ்டம் அதெல்லாம் தெரியாமல் அழகாக டிவைன் பீயிங்காக ஹீ சீட்டட் தேர். அப்புறம் ஷீ சீஸ் தேர் ஆர் டூ பீப்புள் தேர், விஷ்ணுவை கார்ட் பண்ணுற ஜெயா அண்ட் விஜயா ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க. உடனே விஷ்ணு வந்து சொல்கிறாரு, ஜெயா நான் தூங்க போகிறேன், நீ வந்து யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு என்னை இந்த உள்ள யாரையும் விடாத, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னோடனே ஜெயா வில்சே, என் உயிரை கொடுத்தாவது உங்களை வந்து நான் பார்த்துப்பேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அண்ட் விஜயா வில் கோ அண்ட் தே வில் க்ளோஸ் த கேட். கேட்டை மூடிட்டு திரும்புவாங்க. சீதா வில்சே இட் இஸ் ராவணா. ஜெயா வந்து ராவணா, விஜயா வந்து கும்பகர்ணா, ராவணாவோட பிரதர். அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி அப்போ தான் புரியும். அப்போ அவள் அப்படியே யோசிப்பா, அப்போ நான் எங்கே இருக்கேன் இந்த பிக்சரில், ராமா இருக்காரு, ராவணா கும்பகர்ணாஸ் தேர், நான் எங்கே இருக்கேன்னு அவள் யோசிக்கிறப்ப திடீர்னு டம 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 டமன் சத்தம், கேட்டை தட்டுற சத்தம். வேமா வந்து ஒரு நாலு பிள்ளைங்க வெளியே நிற்பாங்க, விஷ்ணுவை உடனே பார்க்கணும் நாங்கள் அப்படின்ட்டு. ஜெயா வில்சே என்ன செஞ்சாலும் பார்க்க முடியாது, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு, நான் வந்து உள்ளே அனுப்பவே மாட்டேன். அப்போ அந்த நாலு பேரும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பிரம்மாவோட பிள்ளைங்க, பிரம்மா மைண்டில் க்ரியேட் ஆன பிள்ளைங்க நாங்கள், எங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, நீ யார் எங்களை நிப்பாட்டுறது. அதுவும் விஷ்ணு வந்து அவர் டிவோட்டீஸ்க்கு எப்போவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், கேட்டை திறன்ட்டு. அப்போ ஹீ வில் சே, நான் திறக்கவே மாட்டேன், என்ன சொன்னாலும் நான் திறக்க மாட்டேன் அப்படின்னோடனே இந்த பாய்ஸ் வில் கெட் ஆங்க்ரி அண்ட் தே வில் கர்ஸ். நீங்கள் ரெண்டு பேருமே செவன் லைவ்ஸ்க்கு
ஏர்த்தில் ஹியூமன் பீயிங்ஸாக பிறக்கணும், கஷ்டப்படணும். உங்களோட மாஸ்டர் விஷ்ணுவை இவ்வளோ காப்பாற்றுறீங்களே, அவர்கிட்டருந்து நீங்கள் புரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தே வில் கெட் வெரி அப்செட். விஷ்ணு டக்குன்னு எந்திரிச்சு கேட்டு திறக்கும், வந்துடுவார். வந்துட்டு த சில்ட்ரன் வில் பி ஸோ ஹாப்பி டு சீ ஹேம், தே வில் ஹக் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தே வில் கோ. ஜெயா வில் பி ஸோ அப்செட் அண்ட் தென் ஹி வில் டெல் விஷ்ணு, நான் என்ன செய்ய, எதையாவது பண்ணுங்க, என்னால் உங்களை பிரிஞ்சுலாம் இருக்கவே முடியாது. அப்போ விஷ்ணு சொல்வார், என் பேச்சை கேட்டு தானே நீ காட் பண்ணிகிட்டு இருந்த, என்னால் மாற்ற முடியாது. ஆனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று செவன் லைவ்ஸ் யூ டேக் ஆன் ஏர்த், என்னோட டிவோட்டியாகவே நீ வந்து செவன் லைஃப்க்கு நீ இருக்கலாம், இல்லைனா மூணு லைஃப் மட்டும் நீ எடுக்கணும், என்னோட எனிமியாக நீ வாழணும், ஆனால் நான் வந்து உன்னையே சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஜெயா வில் சே, ஏழு லைஃப்லாம் என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, மூணு லைஃபே நான் இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னோடனே பின்னாடி ஒரு அழகான வாய்ஸ் கேட்கும், உங்களை நான் தனியாக அனுப்ப முடியாது, என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க. அப்போ விஷ்ணு வில் டேர்ன் அண்ட் சி, இட் வில் பி லக்ஷ்மி சீதாதேவி. ஸோ ஷீ வில் விஷ்ணு வில் டெல் ஹர், நம்ம கீழே போனோன்னா நிறையா கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற நிலமை கூட வரலாம், அதெல்லாம் உன்னால் தாங்க முடியுமா, உன்னால் வர முடியுமான்னொடனே ஷீ வில் சே, என்ன நடந்தாலும் சரி நான் உங்கள் கூட தான் வருவேன். ஸோ தே கம் இன் டு ஹியூமன் லைஃப். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் வை ஆல் திஸ் ஹேப்பன்ஸ். After listening to stories like this, I personally, என்னோட perception of so many people around me changed. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்க, இஷ்டப்பட்டோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இட் இஸ் த டிவைன் பிளான், தே ஆர் தேர், இட் இஸ் மேட் லைக் தட். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ நல்ல விதமாக அந்த லைஃப்பை லீட் பண்ணலாம், நம்மளுக்கு படைக்கப்பட்டுருச்சு. அப்போ அதை எந்த விதமாக நம்ம வந்து அதை நல்லபடியாக லீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் மெனி திங்ஸ் சேஞ்ச்ட் இன் மை லைஃப். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இட்ஸ் அ தெரப்பி. அது வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் வென் பீப்புள் ஆர் சைக்கலாஜிக்கலி அப்செட், தே வில் கோ டு தீஸ் டாக்டர்ஸ் who will sort of hypnotize them and take them back to their previous life. அங்கே போய் தே வில் சே, இப்படி இப்படிலாம் நீ இருந்தது, உன் லைஃப் இப்படி இருந்ததுனால தான் இப்போ இப்படி இருக்குது. சி, ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் திஸ் இஸ் பாசிபிள், எனக்கு இதில் நம்பிக்கை அவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தே டூ சம்திங் லைக் தட். ஆனால் இந்த லைஃப், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லைஃப்பை வந்து நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணி அக்கௌண்ட்டை டக்குன்னு இங்கே மூடிட்டு போயிடணும். நீ அந்த பெயினை தூக்கிக்கிட்டே நீ போனேன்னா, யூ வில் பி லிவிங் இட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகென். அது நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஹாப்பியாக என்ன அக்கௌண்ட் இருந்தாலும் யூ க்ளோஸ் இட், ஃபினிஷ் இட் ஆஃப் in a lovely way, in a healthy way, in a happy way. Once you do that, you will feel free to move on happy. Your life will get better and better and better and better. You needn't keep dealing with the same issues again and again and again. Why does the same issue come again and again into your life? ஏன்னா நீங்கள் அதை டீல் பண்ணாமல் விட்டுருக்கனால தான். So my mother-in-law is like this, my father-in-law is like this, my husband, my children, my friends, my siblings, my parents. Stop complaining. Venda, make your life, your inner world a paradise by taking care of your life in such a beautiful way that you don't drain your energy and go down to their level. And that you are able to live an inspiring and a beautiful life, creating a harmony for everything around you.
ஸோ இவ்வளோலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த இன்னர் வேர்ல்டை ஹார்மோனியஸாக ஹாப்பியாக நல்லா வச்சுக்கிறதுக்கு எப்படி முடியும்? எல்லாம் கதை கேட்டிங்களா? ஆ சொல்லுங்கள், எப்படி முடியும் ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு? என்ன வேணும்? ரெண்டு திங்ஸ் வேணும். சொல்லுங்கள் என்ன திங்ஸு? ஓகே, இந்த அக்செப்டன்ஸ்லாம் எப்படி வரும்? ஃபர்கிவ்னஸ், அக்செப்டன்ஸ், இதெல்லாம் எப்படி வரும்? வெரி குட், ஸ்ட்ராங்காக எதை வச்சுக்கணும்? மைண்ட். எக்ஸலன்ட் மகா, சூப்பர். யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட். அண்ட் த அதர் ஒன், இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட் you'll have a happy, you'll have a happy heart, a happy heart. A strong mind and a happy heart is what will keep your inner world a paradise. அது உங்க கையில தான் இருக்கு. யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க உள்ள. எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே யாரையும் தேவையில்லாமல் விடுறது இல்லையோ, அதே தான் உன்னோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே விடவே கூடாது. அப்பப்போ அப்படியே கட் இட் ஆஃப். வென் யூ நோ இட் இஸ் சார்ட் ஆஃப் கம்மிங் இன் டு வரி யூ. நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அதான், இன்ட்ரோஸ்பெக்ட், 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 இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனை உங்களை உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கோ அங்கேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க, பிஃபோர் இட் மேனிஃபெஸ்ட் அ சம்திங் டெரபிள் அவுட் சைட். டெய்லி இந்த இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாவே போதும். வென் யூ இன்ட்ரோஸ்பெக்ட் அண்ட் சீ த different feelings inside you, hangaway you change it. Be the boss of your life. Boss, boss nu solven Surya inge boss idella yen boss, boss, boss. B k enna, b k enna artham? Bold. Bold ah irundha dhaan boss ah iruka mudiyum. Ana okkandittu nalla sollalam, yen aven cricket innum nalla adichirukalam pa vaaikiliye namma vandu sofa la ipdiye paduthukitte namma pesalam. அவன் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். நீ அங்கே போய் நின்று அந்த இதை செய்யி. ஸோ போல்ட்னஸ் தேவை. இஃப் யூ வாண்ட் டு பி அ பாஸ் தேர், யூ ஹாவ் டு பி போல்டு ஃபர்ஸ்ட் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ இன்னர் வேர்ல்டுக்கு நீ பாஸாக இருக்கணும் என்னன்னா, முதல் அந்த தைரியம் வேணும் உனக்கு, எடுத்துக்கணும். நம்ம தான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை இப்படியே காமிக்கிறதுல. அவனால தான் அப்படி நான் அப்படியே வளர்ந்துட்டேன் மேம். அது இல்லை, என்னோட பிளட்லேயே அது இருக்குது மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பி இஸ் ஃபார் போல்ட்னஸ். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஓ. அது எதுக்கு? ஒரிஜினல். உன்னோட ஒரிஜினாலிட்டியை நீ விட்டே கொடுக்கக்கூடாது. திஸ் இஸ் யுவர் நேச்சர், செட் இட் ரைட், செட் யுவர் வேல்யூஸ் ரைட். யார் வந்தாலும் அது விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த ஒரிஜினாலிட்டியை வச்சுருக்கிறதுக்கு உனக்கு போல்ட்னஸ் தேவை. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை டீல் பண்ணுறப்போ ஒரிஜினாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 1008 பேர் 1000 சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டால் அவ்வளோதான், இப்படியே போக வேண்டியதுதான். எஸ் இஸ் ஃபார் சின்சியரிட்டி. சின்சியராக இருக்கணும். சின்சியர் டு ரியலி ஸ்டாண்ட் பை யுவர் வேல்யூஸ் அண்ட் யுவர் ஒரிஜினாலிட்டி வித் தட் போல்ட்னஸ். அப்படியே இஷ்டத்துக்கு இப்படி அப்படிலாம் மாற்றிக்கக்கூடாது. யாரும் இல்லைன்னா ரெட் லைட்டை தாண்டி போகிறதுலாம் இருக்கக்கூடாது. ஐ வில் ஒபே த லா அப்படின்னா, த லா செட்ஸ் இட்னா யூ ஹாவ் டு ஒபே இட். போல்ட்னஸ், ஒரிஜினாலிட்டி, சின்சியரிட்டி, இந்த மூணு இருக்கிறதுக்கு கடைசி எஸ் எது வேணும்? ஸ்பிரிச்சுவாலிட்டி. கேர்ள்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது யாருமே பேசுகிறாங்க, பட் தே டோன்ட் வாண்ட். ஒரு நாள் கிளாஸ் தான் வைக்கிறேன் வீக் டேஸில் ஃபார் த சில்ட்ரன். மேத்ஸ் கிளாஸ் இருக்குது மேம், வயலின் கிளாஸ்க்கு போகணும் மேம், செஸ் போர்ட் கிளாஸ் இருக்குது, போகணும், அதுக்கெல்லாம் போகணும். ஆனால் யோர் சைல்ட் ஷுட் ஆல்சோ நோ த டிவினிட்டி இன்சைட் விச் ஹீ ஆர் ஷீ கேன் ஹோல்ட் ஆன் டு லீட் அ லைஃப் ஆஃப் வேல்யூ.
அப்போ இதெல்லாம் படித்து பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, அச்சோ இந்த கிளாஸ்க்கு நம்மளுக்கு டைமே கிடையாது, ஆனால் இங்கே அனுப்ப, அங்கே அனுப்ப, இங்கே அங்கே அனுப்ப. ஸ்பிரிச்சுவாலிட்டி கேர்ள்ஸ், ஹோல்ட் ஆன் டு தட். கண்டிப்பாக உனக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை நீ என்றைக்குமே விட்டுறாத, என்றைக்குமே மறந்துடாத. விட்டுறாத இல்லை, உன்னால் விட முடியாது, அது உனக்குள்ளே தான் உட்காந்துருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அண்ட் லீட் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல்லி. யாருமே உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு நீ இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அது என்ன, என்னோட பீஸ் யாருமே குலைக்க முடியாது. அது நான் அலோவ் பண்ணாதான் முடியும். அலோவ் பண்ணாத, கத்துறாங்க வைக்கிறாங்க, நீ இறங்காத, அந்த சேத்துக்குள்ளே நீ இறங்காத. நீ நல்லா நில்லு. சைலன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த், கைண்ட்னஸ் இஸ் ஸ்ட்ரென்த், அதுதான் காம்னஸ் இஸ் ஸ்ட்ரென்த், லவ் இஸ் ஸ்ட்ரென்த், கம்பேஷன் இஸ் ஸ்ட்ரென்த். யார் நம்மளை வந்து கத்துனா திருப்பி கத்துறது வெரி ஈஸி, ஆனால் அந்த டைம்லேயும் அசராமல் நிற்கிறது தான் ஸ்ட்ரென்த். பில்ட் தட், ஹாவ் அ பியூட்டிஃபுல் இன்னர் வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட்.